வணக்கம் மக்களே, இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் ஒரிஜினல் வெப்சீரிஸாக ரிலீஸ் ஆகிருக்கிற ட்ரிபிள்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் பொறுத்தவரை இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் ஒரிஜினல் வெப்சீரிஸில் ஒரு பெஸ்ட் வெப்சீரிஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரீஸோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த வெப்சீரிஸோட கதை என்னென்னா, ராம், மாது, சீனு இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஐடி கம்பெனியில் சென்னையில் காஃபி ஷாப் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு பேபி சேட்டா அப்படின்றவட்ட ஒரு 20 லட்சரூபா கடன் வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐடி கம்பெனிலே வேலை செய்கிற மீரான்ற பொண்ணை நம்ம ஹீரோ ராம் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமே குழந்தை பிறக்கிறதுல இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது, அதனால் டிவோர்ஸும் ஆகிடுது. இதுக்கப்புறம் ராம், மாது, சீனு இவங்களோட லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை இவங்க எப்படி சந்திக்கிறாங்க அப்படின்றதான் இந்த ட்ரிபிள்ஸ் வெப்சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே சொன்னால் கண்டிப்பாக அது ஸ்பாய்லர் ஆகிடும், நீங்கள் சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெப்சீரிஸோட ஒரு மிகப்பெரிய பலமே காஸ்டிங் தான். ஜெய், வாணி, போஜன், விவேக், பிரசன்னா, ராஜ்குமார், ஏ வெங்கடேஷ் இந்த மாதிரி இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸில் இவங்களோட காஸ்டிங் ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆக்டிங்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த சீரீஸ் பொறுத்தவரை இது ஒரு ரொமான்டிக் காமெடி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சீரியஸ் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரை நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு சில மொக்க ஜோக்கு இருந்தாலும் பட் பல இடங்களில் நீங்கள் சிரிக்கக்கூடிய வகையில் அந்த நகைச்சுவை காட்சி அப்படின்றது அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சீரிஸ் அப்படின்றது மொத்தம் 8 எபிசோட்ஸ் தான். ஒவ்வொரு எபிசோடும் 25 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் தான் இருக்கும். அண்ட் இந்த வெப்சீரிஸ் பொறுத்தவரை கோவாவில் நடக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் ஒரிஜினல் வெப்சீரிஸில் இந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி ஒரு படம் அளவுக்கு இவ்வளோ கிராண்டாக இருக்கும் அப்படின்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கோவாவில் நடக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், சென்னையில் நடக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்தது. சினிமாடரஃபி வைஸ் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த வெப்சீரிஸில் ஒரு சாங் இருக்குது, அப்புறம் ஒரு சில மாண்டேஜ் சாங்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்தவரை இந்த வெப்சீரிஸ் ஒரு நகைச்சுவை வெப்சீரிஸ் அப்படின்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரியே ரொம்ப சிரிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாக்கக்கூடிய வகையிலும் அந்த சீனை எலிவேட் பண்ணுற மாதிரி அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த ட்ரிபிள்ஸ் வெப்சீரிஸ் பொறுத்தவரை ரொம்ப நாளுக்கு அப்புறமே ஒரு தமிழ் ஒரிஜினல் வெப்சீரிஸ் இவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேமிலியோட இதை தாராளமாக பார்க்கலாம். பட் ஒரு சில ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி இந்த வெப்சீரிஸ் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்தாலும் பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு முகம் சுழிக்கக்கூடிய வகையிலும் பெருசாக சீன்ஸ் இருக்காது. மற்றபடி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு ஒரிஜினல் வெப்சீரிஸ் தான் இந்த ட்ரிபிள்ஸ். இந்த வெப்சீரிஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் விஐபி சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலே பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வெப்சீரிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் மற்றொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.